சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இன்றைக்கி 26 நவம்பர் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான நாள். ஏன் தெரியுமா? உங்களால் கெஸ் பண்ண முடியறதா? நம்மை ஒன்று சேர்த்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதங்களை பற்றியும் சமர்த்த சத்குரு சாய்நாதருடைய பிரபாவங்களை பற்றியும் இந்த குருதத்த பரம்பரையை பற்றியும் உங்களோட பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த அனுபவத்தை கொடுத்த கோபுரம் டிவியுடைய 8ஆம் ஆண்டு முடிந்து 9ஆம் ஆண்டு தொடங்குகின்ற நாள். இந்த 26 நவம்பரில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், 9 சொல்லும்போது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், நவவிதமான பக்தி. இந்த கோபுரம் டிவிக்கும் பக்திக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த பக்தி 9 விதங்களில் இருந்து இந்த நவவித பக்தியில் ஏதாவது ஒரு விதத்தை நம்ம பிடிச்சிட்டு பக்தி பண்ணினா கூட இறை சக்தி நம்மை தேடி நமது வீட்டிற்கே வரும் அப்படிங்கிறது பரமசத்தியம். அதனால தான் இந்த இறை சக்தியானது கோபுரம் டிவி மூலமாக நம்ம வீட்டுக்கே வருது அப்படின்னாக்க, அதுக்கு நம்ம எல்லாருமே இறைவனுக்கு நன்றியை செலுத்திக்கணும். நம்ம சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜருடைய அபரிமிதமான கிருபையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிலா ரூபத்தில் வந்து சுவாமி உட்காந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். எவ்வளோ வருஷங்களா? 60 இயர்ஸ்க்கு மேலே. அதே மாதிரி சச்சரித்தம்னு நமக்கு புஸ்தகத்தை கொடுத்து பாராயணம் பண்ண வச்சுருக்கார். இந்த கோபுரம் டிவிங்கிற மாதிரி ஒரு சாதனத்தை படைச்சு அதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு மேலும் மேலும் நம்ம சத்து விஷயங்களை கொண்டு வந்து வீட்டில் டெலிவரி பண்ண வைக்கிறார். ஹோம் டெலிவரி அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை. ஏன்னா சுவாமியுடைய விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சாய் சச்சரித்தில் கிளியராக சொல்கிறார், இந்த பக்திங்கிறதுக்கு தான் எந்த விதமான செலவும் கிடையாது. நம்ம கோபுரம் டிவி பார்க்கணும் ஏதாவது செலவு பண்ணுறோமா? கிடையாது. கோபுரம் டிவிக்கு நம்ம ஏதாவது சந்தா செலுத்துகிறோமா? கிடையாது. ஆனாலும் நம்மளை தேடி எல்லா விதமான சத் விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்து எல்லா விதமான பக்தர்களுடைய அனுபவங்களையும் கொண்டு வந்து கொடுத்து நம்மளுடைய நம்பிக்கைங்கிற நெருப்பை பிரமாதமாக எரிய வைக்கக்கூடிய இந்த கோபுரம் டிவிக்கு நம்ம எல்லோரும் நன்றி செலுத்துறதோடு இல்லாமல் நம்ம எல்லாருமா சேர்ந்து ப்ரே பண்ணி இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க எப்போவுமே, தெரிந்த ஒருவர் தெரியாத 10 பேருக்கு இதை சொல்லணும். இந்த டிவியை பாரு, இந்த விஷயங்களை பாரு, இந்த எபிசோடை பாரு நம்ம சொல்லும்போது அவளுடைய முன்னேற்றத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது பல மடங்காக மாறும். ஒரு எரிகின்ற தெரி வச்சு பல விளக்குகளை ஏற்றலாம் இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி கோபுரம் டிவி செய்யக்கூடிய ஆன்மீகத்தில் சேவையை வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியப்படுத்தினோம்னா இந்த சந்தோஷம் வந்து த ஷேர்டு ஹாப்பினஸ் இஸ் மல்டிப்ளைடு ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு பரமசத்தியமாக அது பிரமாணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபுரம் டிவி 10 ஆண்டு காலம் சாய்நாத மகாராஜருடைய கிருப்பையினால் நன்னா பரவி எல்லாருக்கும் பக்திமயம் பக்திமயம்னு அவள் சொல்கிற மாதிரி பக்தியை நல்லா கலப்பணும். ஏன்னா இந்த பக்தியுடைய தாக்கம் அவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது இந்த காலகட்டங்களில். அதுக்கு கோபுரம் டிவிக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். ஜெய் சாய்ராம். சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இந்த அற்புதமான அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை நம்ம பருகின்றிருக்கோம். போன எபிசோடில் நம்ம அக்கல்கோட்டில் சுவாமி எவ்வளோ சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார், எப்படி பல திசைகளிலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாங்க, அதில் எப்படி விதவிதமான ஜனங்கள் ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைகளும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் வேறு வேறு மாதிரி இருந்தது, அவள் எல்லாரையும் அவர் அனுசரித்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார்னு பார்த்தோம். அதோடு இல்லாமல் அக்கல்கோட்டில் வந்த உடனேயே அங்கே இருந்த மாலோஜிராவ் மகாராஜ் அவரை வந்து எப்படி அவர் ஆட்கொண்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அக்கல்கோட்டில் வந்து அந்த மகாராஜ் வந்து அப்படி ஒரு அதிர்ஷ்டம் பண்ணவராக இருக்கிறதுனால தான் சுவாமி சமர்த்தரை பார்க்குறதுக்கு வியாழக்கிழமை அவர் வந்துடுவார். ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்து சுவாமி சமர்த்தரை பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு என்னென்ன மரியாதைகள் உண்டோ அதெல்லாம் பண்ணுவார்.
அதே மாதிரி சுவாமி சமர்த்தரும் திடீர்னு நினச்சா போய் அக்கால்கோட்டில் மகாராஜ் அந்த அவருடைய மாலோஜிரோ அரண்மனையில் போய் உட்காந்துருவார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பல நாட்கள் அங்கே செலவு பண்ணுவார். சேர்ந்தாப்பில் ஒரு வாரம் இருப்பார், சில சமயம் 15 நாள் இருப்பார். அவர் அங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவருக்கு அப்படி ஒரு அங்கே விசேஷம். அதோடு இல்லாமல் பக்த வாத்சல்யத்தோடு நம்ம கூட பார்த்தோம், ஒரு எலிக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த மகாராஜ் அரண்மனையில் ஓடி வந்து இருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற திரிகள், அந்த சந்தனக்கட்டையில் இருக்கிறதெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற அந்த எலிக்கு கூட அவர் அனுகிரகம் பண்ணார் அப்படின்லாம் பார்த்தோம். அப்படி அவர் அனுகிரகம் பண்ணுற காலகட்டங்களில் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறார், சுவாமிக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னாக்க, ரொம்ப பிடிச்ச மிருகங்களை கூட ரொம்ப அவர் வந்து வாத்சல்யத்தோடு பார்ப்பார். அதுவும் முக்கியமாக சுவாமிகளுக்கு நாய்னால் ரொம்ப பிடிக்கும், பசுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூனைகளை பார்த்தா திட்டுவார், நாஸ்திகன் நாஸ்திகன்னு திட்டுவார். ஏன்னா பூனைகளுடைய மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வித கபடமான மைண்ட் செட் அதுக்கு. அதே பசுக்களுக்கும் நாய்களுக்கும் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் இப்போ யூடியூப்ஸ்லலாம் கூட நிறைய வருது, பார்த்தீங்கனாக்கா பூனைகள்லாம் வந்து வளர்க்குறவனே அடிக்கும். நான் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டில் இந்த எஜமானன் செத்து போயிட்டான்னா நாய் வந்து சாப்பிடாமே இருந்து உயிர் விட்டுருமா, பசு கண்ணீர் விட்டுண்டே அவனை நினச்சிட்டே வருத்தப்படுமான், ஆனால் அந்த பூனை வந்து அவனுடைய மாமிசத்தையே சாப்பிட்டு கூட தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்குமா, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் ஒன்று பிராணி அது. அதனால தான் அவர் நாஸ்திகன் நாஸ்திகன்னு பூனைகளை திட்டு வரோம். அதோடு இல்லாமல் மரம் செடி கொடிகள் மேலேயும் கூட சுவாமிக்கு அப்படி ஒரு வாத்சல்யம். ஏன்னா எல்லா உயிர்கள் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் படைத்தவனுக்கு அதுங்க எல்லாமே குழந்தைகள் தானே. அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறார் சுவாமி வந்து இந்த ஜோஷி வீட்டில் தங்குறார். ஜோஷி வீட்டில் வந்து தங்கும்போது அவருடைய வேலையாளர் வந்து ஜோஷி சொல்லியிருக்கார், நீ போய் கொஞ்சம் எலுமிச்ச மரத்துலேருந்து எலுமிச்ச இலை படிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லும்போது அவன் நேராக வந்து எலுமிச்ச மரத்தில் ஏறி அந்த கிளையை ஒடிக்கிறான். ஒடிக்கும்போது சுவாமிக்கு அதை தெரிஞ்சுக்கிறதா உடனே சத்தம் போடுறார், யார் அவன், நம்மளுடைய பல்லாக்குடைய தண்டை உடைக்கிறவன், அவனை பிடிச்சி தூக்கின்னு வாடா, அவனோட கைகாலெலாம் உடைச்சிருவான் அப்படின்றார். இது கேட்டவனும் பயந்து நடுங்கி உடனே அந்த மரத்துலேருந்து கீழே குதித்து இப்படி ஓடிப்பிடுறான். சுவாமி கோபமாக இப்படி ஒரு கமெண்ட் அடித்தாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜோஷியும் என்ன பண்ணுறார், முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுருந்து நம்மளால தானே இவனுக்கு இந்த திட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டுருக்கார். சுவாமி அந்த டயத்தில் டக்குன்னு இருக்கிற இடத்துலேருந்து இறங்கி வேக வேகமாக போய் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாணக்குவியல் அதில் போய் உட்காந்துருக்கார். நீங்கள் வந்து கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த காலகட்டங்களில் கூட வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு பெரிய பள்ளம் மாதிரி வெட்டி அதில் சாண குவியல்களாக போட்டு வச்சுருப்பாங்க. சாணங்களை போட்டு போட்டு காய வச்சு அதை எருவாக்கி அதை வந்து உரமாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஜோஷி வீட்டில் பின்பக்கத்தில் இருந்த சாண குவியலில் வந்து சுவாமி போய் உட்காந்துட்டுறார். உட்காந்துட்ட உடனே ஜோஷி எங்கே சுவாமியை காணுமே அப்படின்னு தேடின்னு வரார். வரும்போது அவர் கொஞ்சம் ஒரு பயம்தான் அவருக்கு, சுவாமியுடைய மனோநிலை எப்படி இருக்கோ, கோச்சின் போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே வரும்போது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறார். அப்போ அந்த சாணக்குவியல்லேருந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி வந்து சுவாமியோட காதுக்குள்ளே போயிடுறது. சுவாமியோட காதுக்குள்ளே போனோடனே கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது காதுலேருந்து. இவர் உடனே பயந்து போய் இப்போவும் நம்ம பார்த்துட்டு தள்ளி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போய் சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல, உங்கள் காதில் இருக்கிற அந்த பூச்சியை மட்டும் எடுக்காமல் விட மாட்டேன் நான், நீங்கள் எப்படி தான் இந்த மாதிரி சஃபர் பண்ணுவேள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ளே போய் அவர் காதை பிடிச்சி சுவாமி பேசாமல் உட்காந்துருக்கார் குழந்த மாதிரி. அந்த காதை பிடிச்சி காதுக்குள்ளே கையை விட்டு அந்த பூச்சியை எடுத்து வெளியில் தூக்கி போட்டுறார். தூக்கி போட்டு பார்த்தா உண்மையிலேயே காதுக்குள்ளேருந்து ரத்தம் வந்து தான் தெரியல, ஒரு தடம் கூட கிடையாது. இது எல்லாமே சுவாமியோட விளையாட்டு. இந்த மனோபாவம் வந்து குழந்த மாதிரி இருந்து அவரை பயமுறுத்துறதையும் பயமுறுத்திட்டு இந்த செடிகள்லாம் ஒடிக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லிவிட்டு அது மாதிரி பண்ணி அது மாதிரி நிலைகள்லாம் பண்ணுவார். அது வந்து பால பிசாசு உண்மத்த நிலைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு உண்மத்த நிலையில் தான் தத்தாத்திரேயர் இருப்பார். தத்தாத்திரேயரோட அவதாரங்களும் அதே மாதிரி தான் பல இடங்களில் காமிச்சு கொடுத்துருக்கார். அப்படி ஒரு நாள் சுவாமி என்ன பண்ணுறார், அவருக்கு சேவகர்கள் நிறைய பேர் இருப்பார். அந்த சேவகரில் ஒரு தடவை சுவாமி போய் ஒரு வெளியில் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கார். நல்லா வெயில் அடிக்கிறது, சுளீர்னு வெயில் அடிக்கிறது பளிச்சுன்னு. அவர் உடனே சொல்கிறார் சோழப்பா கிட்ட போய், டக்குன்னு உடனே செருப்படுத்தணும் நம்ம வெளில போவோம் அப்படின்றார். அங்கே இருக்கிற சேவகர்கள்லாம் பயந்து, சுவாமி இப்போ வர வெயிலாக இருக்குது, பயங்கர வெயிலாக இருக்குது,
நீங்கள் வந்து இப்போ வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கட்டுப்படுத்துகிறாங்க. சுவாமியை வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது. சோழப்பா வந்து அவரை பார்த்துட்டா கூட சுவாமி வந்து அவர்கிட்ட ஒரு லெவல் தான் வச்சுருந்தார். அவருக்குன்னு அதிகமாக ஒரு லிபர்ட்டி கொடுக்குறதோ இல்லை அவர் சொல்கிற பேச்சுக்களை கேட்குறதோ அவருக்கு அடிமையாக இருக்கிறதோ அதுமாதிரிலாம் இருக்க மாட்டார். அவருடைய மனோபாவமே வேறு. அவர் யாருக்குமே, சோழப்பா மட்டும் இல்லை, அந்த மாலோஜிராவ் மகாராஜுக்கு கூட எந்த விதமான இடம் எக்ஸ்ட்ரா கொடுக்கவே மாட்டார். எந்த பக்தர்களுக்கும் ரொம்ப அதீதமாக இடம் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்க மாட்டார். அவர் பாட்டு இண்டிபெண்ட்டாக இருப்பார், அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சேவகர்கள் சொன்னோன்னா அவர் கோவம் வந்துடுது, கடகடன்னு இறங்கி வெயிலில் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மாதிரி சுவாமியுடைய மனோநிலையை யாருமே கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்குது. அப்போ சுவாமிகிட்ட வந்து பீமராவ்னு ஒரு சேவகர் ஒருத்தர் இருப்பார். அவரும் அவர் பையனும் என்ன பண்ணுவார், போய் தோட்டத்தில் போய் மலர்கள்லாம் பறிச்சுன்னு வந்து சுவாமிக்கு டெய்லி சமர்ப்பிக்க வேண்டியது. அதுதான் அவருடைய முக்கியமான சேவையாக இருந்தது. அப்போ அந்த பீமராவும் ஒரு பையனும் போகும்போது அந்த பீமராவோட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா, அவர் தலையில் ஒரு பெரிய கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டி பார்த்தேன்னாக்க ரொம்ப விகாரமாக அவர் தலையே ரெண்டு தலை மாதிரி, இந்த ரெட்டத்தலை ரெட்டத்தலைலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரெட்டமண்டையன்லாம் சொல்லுவோமே, அந்த மாதிரி அவர் தலையே ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அவ கூட இருக்கிற சேவகர்கள்லாம் கேள்வி பண்ணுவாங்க, இவன் ரெட்டத்தலையன் ரெட்டத்தலையன்னு கேள்வி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சுவாமியும் அந்த பூந்தோட்டத்தில் உட்காந்துட்டுருக்கார். உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் ரெண்டு பேரும் போய் புஷ்பங்கள் பறிச்சுன்னு வரா சுவாமிக்கு சேவை பண்ணுறதுக்காக. அந்த புஷ்பங்கள் பறிச்சுன்னு வர வழியில் உடனே இந்த சேவகர்கள்லாம் அவரை பார்த்து ஓ ரெட்டத்தலையும் போகிறான் ரெட்டத்தலையும் போகிறான்னு ஒரே கேலி பண்ணுறாங்க. உடனே சுவாமியும் அவங்களோட சேர்ந்துட்டு டே ரெட்டமண்டையா டே ரெட்டமண்டையா அப்படின்னு கைதட்டி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அந்த பீமராவுக்கு மனசு உடஞ்சி போய்டுது. ஏன்னா யார் வேணால் கேலி பண்ணலாம், சுவாமி வந்து பக்தவத்சலனா இவ்வளோ கருணாமூர்த்தியாக இருக்கிறவர் வந்து நம்மளை போய் ரெட்டமண்டையன்னு சேர்ந்து இவங்களோட சேர்ந்து கேலி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப உடஞ்சி போய் வருத்தப்பட்டுட்டே அவன் திரும்பி வரான். அப்போ சுவாமி அதெல்லாம் ஒன்று, அவருக்கு சுவாமிக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது. உடனே அவர் வந்தவுடனே அப்படியே அவன் வீட்டுக்கு போய் ரொம்ப சோகத்தோடு அவன் போய் படுத்துட்டுறான். படுத்துக்கும்போது சுவாமி நினச்சிக்கிறான், சுவாமி நீங்களும் அவளோட சேர்ந்து இது மாதிரி சொல்லியிருக்கீங்களே, எனக்கு ஆதரவாக யார் இருக்கா, ஏன் எனக்கு இந்த மாதிரி நிலைமை, என்னுடைய விகாரமான இந்த தலையினால தானே இவ்வளோ பிரச்சனைகள், இது நீங்கள் சரிப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட மனநிலையோடு போய் அவன் படுத்துட்டுறான். படுத்துட்டவுடனே சுவாமி அவருடைய கனவில் வந்து அவன் தலையை தடவி கொடுக்குறார். தலையை தடவி கொடுத்து பீமராவ் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய அவமானங்கள் எல்லாத்தையும் நான் துடைத்து விடுகிறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி பக்தவாசல்யத்தோடு அவன் தலையை தடவி கொடுக்குறார். அந்த கனவில் உண்மையிலே பார்த்தேன்னாக்கா அவன் மண்டையை இருந்த கட்டி உடஞ்சி சரியாகப்படுறது. காலத்தால் அவன் எழுந்து பார்க்குறான். எழுந்து பார்த்தா அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த கட்டி உடஞ்சி தோல் மட்டும் தனியாக தொங்கின்னு இருக்கு. அதை பார்த்தோன்னு உனக்கு பரம சந்தோஷமாக போயிடுறது. ஓவர் நைட் இந்த அவமானமான ஒரு எண்ணத்தை அவனுக்கு கொடுத்து அவனுடைய கர்மாவை தொடச்சி சுவாமி அவனுக்கு விடுதலை கொடுத்துட்றாரு. அந்த விடுதலை கொடுத்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு ஓடி போய் சுவாமியோட பாதத்தில் விழுந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், சுவாமி எனக்கு க்யூர் பண்ணிட்டார், சுவாமி என்னை க்யூர் பண்ணிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லி என்னை யாருமே இனிமேல் அப்படி கூப்பிட முடியாது, ரெட்டமண்டேன்லாம் கூப்பிட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு தோல் தொங்குறதே சுவாமி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறார். அப்போ சுவாமி சொல்கிற நீ கவலைப்படாத, விபூதியை குழைச்சி பூசு சரியாக போயிடும் அப்படின்றார். இவர் ஒன்றே எடுத்துன்னு வந்து விபூதியை குழைச்சி அங்கே பூசுகிறார். பூசும்போது அப்படியே அந்த தோல் வந்து விழுந்து சரியாக போடுறது. அப்படி அவருடைய ரூபத்தை பழையபடி விகாரம் இல்லாமல் ஆக்கி ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவருடனே சுவாமிக்கு நன்றிகளை தெரிவித்து அவரும் அவரோட பையனுமாக சேர்ந்து அவருடைய கிராமத்துக்கு போயிடுறாங்க. சித்தாப்பூருங்கிற கிராமத்தில் தான் அவர் வசிக்கிறார். அங்கே வந்து சுவாமியோட பக்தராக அவர் தொடர்கிறார். அப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணவர் வந்து மாலோஜிராவ். அவருடைய அரண்மனையில் அவர் பண்ணின ஒரு அற்புதத்தை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.